फ्रेंड्स इतवरी नम चल सब्सक्राइब பண்ணல அப்படினா இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே சைடுல ஒரு பெல் ஐகான் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கற অপஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷனா வந்து டிஸ்ப்ளே பண்ணும் நீங்க இன்ஸ்டன்ட்டா பாத்துக்க முடியும் ஓகேங்களா அதே மாதிரி ஏன் கூட வந்து கம்யூனிகேட் பண்ணனும்னு நினைக்கிறவங்க விருப்பப்பட்ட அந்த ஜாயின் பட்டன்ல வந்து கிளிக் பண்ணி நீங்க மெம்பர்ஷிப் ஹோல்டரா இந்த சேனல்ல வந்து ஆட் ஆகிக்லாம் சோ இப்போ நம்ம வந்து வாங்க வீடியோக்குள்ள போகலாம் हाई फ्रेंड्स इनकी नम्बर एक्सएल 18 शॉर्टकट्स पत्ती नम्बर पाकपो 18 शॉर्टकट्स में वह पाती डेली बेसिस नम वर्क एनवायरनमेंट यूज पड़कू शॉर्टकट्स शॉर्टकट्स एलें पाती नम्बर यूस पड़ो नम सेल्स वो डेटा एंट्री पड़ोब इत 18 शॉर्टकट्स यूस पड़ोम इत रोम हेल्पफुला बिगिनर्स वो रोम हेल्पफुला एक्सएल सेल्स एपी वो कीपोर्ड हेडल पड़े இந்த ஷார்ட்கட்ஸ் வச்சு எப்படி நம்ம ஆக்டிவிட்டியை வந்து ஈஸியா கம்ப்ளீட் பண்ணலாம்ங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இத வந்து நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன் இது எப்படி வர்க் ஆகுதுங்கறதையும் உங்களுக்கு நான் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஓகேங்களா இந்த 18 ஷார்ட்கட்ஸ் வந்து எப்படி டேட்டா என்ட்ரி பண்ணும்போது ஆக்ட் ஆகும் அப்படிங்கறத நான் என்ன பண்றேன் ஒரு நியூ வர்க் புக் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் இந்த வர்க் புக்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம் இத ஒவ்வொண்ணையும் வந்து ரியல் டைம்ல எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா complete a cell entry enter நம்மளோட ஷார்ட்கட் வந்து பாத்தீங்கன்னா enter button கீபோர்டுல enter button ஓகேங்களா இப்போ வந்து நான் என்ன பண்றேன் நம்மளோட ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்றோம் இப்போ ஏதாவது something டைப் பண்றோம் நம்ம அந்த டைப் பண்ண கண்டென்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுனா அதுக்கு அப்புறம் enter கொடுத்தோம்னா அந்த செல்லோட எடிட் மோட்ல இருந்து நமக்கு வெளியில வந்துரும் இப்போ பாருங்க for example இங்க நான் சென்னைனு டைப் பண்றேன் சென்னை ट्रिशन टाइप पन्ना इप्पन हमें एडिट मोड ले रखे इप्पन आने शॉर्टकट की एंटर करते ना याना के अंदर सेल ले उठना हमें वेली लवंद्रो कर्सर ओके इंगला इन द वर्कबुक का वंदना वर्कशीट ना वंदे ज़ूम इन पन्ने करा उंगले किन्नो इसे अंडरस्टैंडेबल आ रखो ओके इंगला उंगले तेरी सेल्स ले इप्पन पारेंगे वन मोर टाइम ना एक्सप्लेन मन रहा इंग वंदे மதுரை அப்படினு சொல்லி டைப் பண்றேன் இப்போ எடிட் மோட்ல இருக்கு நான் ஜஸ்ட் என்டர் கொடுத்தா அப்படினா எனக்கு அந்த எடிட் மோட்ல இருந்து வெளியில வந்துரும் சோ ஒரு ஆக்டிவிட்டி நம்ம சென்டென்ஸ் வந்து டைப் பண்றோம் அத டைப் பண்ணி கம்ப்ளீட் ஆயிடுச்சுனா நம்ம என்டர் கொடுத்தோம்னா அந்த எடிட் மோட்ல இருந்து நமக்கு வெளியில வரும் சோ அதுக்காக நம்ம இந்த என்டர் யூஸ் பண்றோம் அடுத்து கேன்சல் எ செல் என்ட்ரி இப்போ நம்ம என்ட்ரி பண்ணிட்டே இருக்கோம் அத எப்படி நம்ம கேன்சல் பண்றது டைப் பண்ணது நம்ம வெளியில வர்றது அப்படிங்கறத இங்க வந்து எஸ்கேப் பட்டன் இருக்கு இல்லையா டாப் லெஃப்ட் கார்னர்ல இருக்கும் நமக்கு எஸ்கேப் பட்டன் இப்போ பாருங்க இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ரகு பாலா கண்ணன் இப்படி समथिंग என்ட்ரி பண்றேன் இப்போ எனக்கு என்ட்ரி பண்ணிட்டே போயும்போது எனக்கு இந்த கண்டென்ட் எது வேணா இந்த செல்ல வந்து எது என்ட்ரி பண்ணவேனானக்க இத கேன்சல் பண்ணனும் அப்படினா எப்படி வரலனா இந்த எஸ்கேப் பட்டன் இருக்கு பாத்தீங்களா இத நான் பிரஸ் பண்றேன் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த நம்ம டைப் பண்ண கூடிய கண்டென்ட் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எக்ஸிட் ஆயிடும் இப்போ பாருங்க ஒன் மோர் டைம் நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் சென்னை மதுரை அப்படியே டைப்பிங்ல இருக்கும்போது நான் எஸ்கேப் பட்டனை பிரஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு எக்ஸிட் ஆயிடும் சோ நம்ம என்ட்ரி வந்து கேன்சல் பண்ணிடுறோம் ஓகேங்களா இப்போ இது நம்ம டிக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் எது எது நம்ம பாத்துறோம்ங்கறத டிக் பண்ணிக்கலாம் என்ட்ரி பார்த்துட்டோம் என்டர் பார்த்துட்டோம் எஸ்கேப் பார்த்துட்டோம் இப்போ வந்து ரிபீட் தி லாஸ்ட் ஆக்சன் நம்ம லாஸ்ட் என்ன ஆக்டிவிட்டி பண்றோமோ அந்த ஆக்டிவிட்டியை ரிபீட் பண்றதுக்கு ஷார்ட்கட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபங்ஷன் கீழ F4 ஆர் कंट्रोल प्लस वाई प्रेस पड़ला रे शट यूस पड़ो रेमें नम्बर पाक ओके लास्ट आक्टिविटी रिपीट पड़े पांग इार एक्सापल ना इं और वो कलर को बार्डर्स को अगेन नान F4 प्रेस पड़े अब लास्ट आक्टिविटी अब वो नम्बर रिपीट आगे इन नानु इन सिंपला अब कलर मट ना ये फार एक्सापल ना இங்க வந்து கலர் கொடுக்கிறேன் ஓகேங்களா ஒரு செல்லுக்கு கலர் கொடுத்திருக்கேன் மூணு செல்லுக்கு சேர்த்து நான் கலர் கொடுத்திருக்கேன் சோ இப்போ நான் டைரக்டா ஃபங்ஷன் கீழ F4 பிரஸ் பண்றேன் இங்க கர்சர் வச்சிட்டு பாருங்க எனக்கு லாஸ்ட் ஆக்டிவிட்டி அந்த கலர் தான் நமக்கு கொடுத்திருக்கோம் சோ நமக்கு அந்த கலர் வந்து ஃபில் ஆகுது இப்போ நான் இந்த 3 செல்ல செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்தா அப்படினா எனக்கு கலர் வந்து அப்ளை ஆகும் சோ அந்த லாஸ்ட் என்ன ஆக்டிவிட்டி இது கலர் மட்டும் கிடையாது நீங்க இப்போ ஒரு பார்டர் அப்ளை பண்றீங்கனா அந்த பார்டர் வந்து फार्मेट अब अप्ले लास्ट आक्टिविटी सो इत वह पाती फंक्शन की F4 प्रेस पड़े इतिए
கண்ட்ரோல் ப்ளஸ் ஒய் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் ஒய் கொடுக்குறேன். ஸோ எனக்கு அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் வந்து நடக்குது. இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஒய் கொடுக்குறேன். அதர்வைஸ் ஃபங்க்ஷன் கீழே F4 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட்டாக நம்ம கலர் அப்ளை பண்ணோம், அந்த கலர் வந்து எல்லாத்துக்கும் நமக்கு அப்ளை ஆகுது. ஓகேங்களா? இப்போ அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம தேர்டு ஷார்ட்கட்டும் நம்ம பார்த்துட்டோம். இதில் இன்னொரு அப்டேட் கொடுக்கணும். இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு டெஸ்க்டாப் கீபோர்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா நீங்கள் ஃபங்க்ஷன் கீழே டைரெக்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணுவீங்க. இப்போ லேப்டாப் நீங்கள் யூஸ் பண்ணும்போது சம்டைம் என்ன ஆகுனா அந்த ஃபங்க்ஷன் கீஸ் எல்லாமே நமக்கு லேப்டாப்பில் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு F1 சொல்லிட்டு ஒரு கீ வந்து விண்டோஸ் கீக்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ அந்த கீயை நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு தான் அந்த ஃபங்க்ஷன் கீஸை வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி வரும். அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபங்க்ஷன் கீயை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் டாப்பில் இருக்கிற அந்த F1லேருந்து F12 வரைக்கும் நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இது வந்து பேசிக்காக தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் பிகினர்ஸ்க்கு. நீங்கள் ஏன்னா நம்ம வந்து டைரெக்டாக சில பேர் போயிட்டு F4 கீயை ப்ரெஸ் பண்ணுவாங்க, அது லேப்டாப்பில் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ டெஸ்க்டாப்பில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த கீபோர்டு. நம்ம வந்து இந்த லேப்டாப்பில் யூஸ் பண்ணும்போது இப்போ வர அட்வான்ஸ்டு லேப்டாப்ஸில் எல்லாத்துலேயுமே இந்த ஃபங்க்ஷன் கீயை ஹோல்ட் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஏ நியூ லைன் இன் த சேம் செல். இப்போ ஒரு செல்லில் நான் வேல்யூ என்ட்ரி பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதை நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இது உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இது பண்ணியிருந்தேன். இப்போ நான் ரகு பாலா இப்படி சம்திங் டைப் பண்ணுறேன். இதில் எனக்கு நியூ லைன் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த வித்தின் ஏ செல்லுக்குள்ளே நான் நியூ லைன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஆல்ட்டு என்டர் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஆல்ட்டு என்டர் கொடுத்துட்டு இங்கே வந்து கண்ணன் குமார் இப்படி டைப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு இது எல்லாமே வந்து வித்தின் செல்லில் இருக்கும். இந்த ஆக்டிவிட்டி எல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே ஆல்ட்டு என்டர் கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு வந்து நியூ லைன் வந்து நமக்கு அந்த வித்தினிய செல்லில் பிரேக் பண்ணி நியூ லைன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆல்ட்டு என்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இங்கே வேணால் நம்ம இன்னொரு செல்லில் நான் வந்து டைப் பண்ணி காமிக்கிறேன். சென்னை டைப் பண்ணிவிட்டு ஆல்ட்டு என்டர் கொடுக்குறேன். மதுரை. ஓகேங்களா? இப்போ அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்காக நம்ம இந்த ஆல்ட்டு என்டர் கொடுக்குறோம் அப்படிங்கிறத இப்போ நான் வந்து அன்டூ பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோர்த்து ஷார்ட்கட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் த கேரக்டர் டு த லெஃப்ட் ஆஃப் த இன்சர்ஷன் பாயிண்ட் ஆர் டெலிட் த செலெக்ஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு கண்டென்ட்டு டெலிட் பண்ணணுன்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது லெஃப்ட்லேருந்து நான் டெலிட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா பேக் ஸ்பேஸ் கொடுப்பேன். இப்போ பாருங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை மதுரை இப்படி ஒரு செல்லு நான் டைப் பண்ணுறேன். இப்போ இந்த கண்டென்ட்டை நம்ம டெலிட் பண்ணணும் அப்படின்னா பேக் ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம ஒவ்வொரு டைமும் என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு கேரக்டராக டெலிட் ஆகிட்டே வரும். இப்போ லாங் லென்த்தியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் வந்து நமக்கு நிறைய இருக்குது அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனா நமக்கு ஃபாஸ்ட்டாக வந்து டெலிட் ஆகிட்டு வரும். இது வந்து லெஃப்ட்லேருந்து நமக்கு டெலிட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து டெலிட் ஆகிறதுக்கு ஸோ பேக் ஸ்பேஸ் கொடுக்குறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் த கேரக்டர் டு த ரைட் ஆஃப் த இன்சர்ஷன் பாயிண்ட்டு ஆர் டெலிட் த செலெக்ஷன். இப்போது இந்த டெலிட் பட்டன் எதுக்காக யூஸ் பண்ணணும்னா, இப்போ சேம் அதே இதை நான் டைப் பண்ணுறேன். இப்போ நம்ம லெஃப்ட்லேருந்து டெலிட் பண்ண போனோம் இல்லை, இப்போ நம்ம ரைட்லேருந்து டெலிட் பண்ணோம் அப்படின்னா இப்போ கர்சரை நான் ஃப்ரண்ட்டில் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம டெலிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட்லேருந்து நமக்கு, அதாவது தட் மீன்ஸ் ரைட்லேருந்து நமக்கு டெலிட் பண்ணிக்கிட்டு போகும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஃபார் சம் கண்டென்ட் வந்து நான் இங்கே டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு இப்போது ரைட்லேருந்து நம்ம டெலிட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஃப்ரண்ட்டில் கர்சரை வச்சுக்கிட்டு நம்ம டெலிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம். இப்போ லெஃப்ட்லேருந்து வரணும்னா பேக் ஸ்பேஸ், ரைட்லேருந்து போகணும் அப்படின்னா டெலிட் பட்டன். ஓகேங்களா? இது பேசிக். ஸோ இந்த ஷார்ட்கட் ஓவர். இப்போ நெக்ஸ்ட் செவன்த்து ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஒன் கேரக்டர் அப் டவுன் லெஃப்ட் ஆர் ரைட். ஓகேங்களா? ஆரோ கீயை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு பேசிக்காக தெரியக்கூடிய விஷயம் தான். இப்போ பாருங்கள், இப்போது நான் இங்கே ரகுன்னு ஒரு வேல்யூ என்ட்ரி பண்ணியிருக்கேன். இந்த ரகுவிலேருந்து டவுன் ஒன் செல் வரணும்னா டவுன் யாரோ, இப்போ இந்த ரகுவிலேருந்து நான் ரைட்டு போகணுன்னா நான் என்ன பண்ணுவேன், ரைட் சைடு ஆரோ. இப்போ இந்த ரகுவிலேருந்து டாப்பு போகணுன்னா அப் ஆரோ, லெஃப்ட் போகணுன்னா லெஃப்ட் ஆரோ. ஓகேங்களா? இப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்பு, ரைட்டு, டவுனு, லெஃப்ட்டு. ஸோ நம்ம எங்கே வேணாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம்.
so seventh one over. Eighth shortcut வந்து பாத்தீங்கன்னா move to the beginning of the line. இப்போ இந்த home button வந்து எதுக்குன்னா ஒரு லைன் இப்போ ஒரு ஒரு எக்செல்ல வந்து ஒரு லைன்ல நீங்க ஏதாவது கண்டென்ட் வந்து வச்சிருக்கீங்க. இப்போ நீங்க இந்த home பட்டனை press பண்ணா என்ன ஆகும்? beginning of the lineக்கு வந்து நமக்கு போயிடும் நம்ம cursor. இப்போ பாருங்க செக் பண்ணிரலாம். இப்போ நமக்கிட்ட வந்து இந்த நேம் இருக்குன்னு வெச்சுப்போம்ங்க. ஓகேங்களா? இப்போ இதுல வந்து பாருங்க இப்போ இந்த நம்ம கர்சர் வந்து பாத்தீனா H5 ல இருக்கு. இப்போ வந்து நான் என்ன பண்றேன்? ஹோம் பட்டனை பிரஸ் பண்றேன். பாருங்க బిగినిங்ல வந்துருச்சு நம்மளோட கர்சர் வந்து బిగినిங்க்கு வந்துருச்சு. இப்போ பாருங்க ஒன் மோர் டைம் நானு இப்போ இங்க இருக்கு நம்ம கர்சர். இப்போ ஹோம் பட்டனை பிரஸ் பண்றேன் எனக்கு బిగినిங்ல போயிடுச்சு. சோ அந்த பர்టిక్యులர் லைன்ல బిగినిங்ல போய்டும். இது வந்து இந்த லைன் மட்டும் கிடையாது. இப்போ எங்க நம்ம கர்சர் இருக்கோ அங்க வச்சு நம்ம ஹோம் பட்டனை பிரஸ் பண்ணா அந்த லைன்ல బిగినిங்ல வந்துரும். ஓகேங்களா? சோ அதுக்கு தான் நம்ம இந்த ஹோம் பட்டன் யூஸ் பண்றோம். சோ இதுவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எடிட் a செல் கமெண்ட். இப்போ ஷிஃப்ட் பிளஸ் F2 பிரஸ் பண்ணோம் அப்படினா செல் அதாவது கமெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா கமெண்ட்ல எடிட் மோடுக்கு போவோம். இப்போ பாருங்க உதாரணத்துக்கு இப்போ நான் இந்த நேம்ஸ் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒரு நேம் மட்டும் நான் வச்சிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த செல்லில நான் வந்து இன்சர்ட் கமெண்ட் இருக்குல்ல அங்க கமெண்ட்ல போய்ட்டு ரகு பாலா சம்திங் நான் வந்து கமெண்ட் வந்து நான் அப்ளை பண்ணிறேன். இந்த கமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ இந்த கமெண்ட்ல வந்து நம்ம எதுமே ரைட் கிளிக் பண்ணாம இந்த டூல்ஸ்ல போய் நம்ம கமெண்ட்ல எடிட் ஆப்ஷன் போகாம டைரக்டா அந்த கமெண்ட்டை வந்து நம்ம எப்படி ஆபரேட் பண்றதுங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்போ பாருங்க நான் எதுமே இது பண்ணல. இப்போ நமக்கு கமெண்ட் வந்து இன்விசிபிள் இருக்கு. நம்மளோட ஷார்ட்கட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா Shift+F2. இப்போ நான் என்ன பண்ண போறேன் இந்த பர்టిక్యులர் செல்லில் எங்க கமெண்ட் இருக்கோ அங்க வந்து நம்ம இது பண்ணிட்டு Shift+F2. ஓகேங்களா? இதுதான் ஷார்ட்கட். இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அந்த கமெண்ட் வந்து விசிபிள் ஆயிடுச்சு. இப்போ நான் வெளியில வேற எங்க கிளிக் பண்ணிட்டு கொடுத்தாலும் எனக்கு அந்த கமெண்ட் வந்து இங்க எங்கெங்கலாம் நம்ம கமெண்ட் யூஸ் பண்ணிருக்கோமோ அந்த பர்టిక్యులர் செல்ல வந்து நமக்கு இப்ப கமெண்டே வந்து அப்ளை ஆயிடும். இப்போ பாருங்க நான் இந்த இடத்துட்ட வந்து கிளிக் பண்ணிருக்கேன். B3 ல இங்க கமெண்ட் எதுமே கிடையாது. இப்போ Shift+F2 கொடுக்கறேன் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த எடிட் மோடு கமெண்ட்க்கு எடிட் மோடுக்கு போய்டும். ஓகேங்களா? சோ இப்போ இது எப்படி கமெண்ட் பாக்ஸ்க்கு எப்படி நம்ம எடிட் ஆப்ஷனுக்கு போறதுங்கிறது தான் அது. ஓகேங்களா? இப்போ நான் டெலீட் பண்ணிக்கிறேன். சோ இப்போ இது கிளியரா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். Shift+F2. நெக்ஸ்ட் கிரியேட் நேம்ஸ் ஃப்ரம் ரோ அண்ட் காலம் லேபிள் 10th ஒன். இப்போ கண்ட்ரோல் Shift+F3 ஷார்ட்கட். இப்போ இது எதுக்குன்னா நேம்ஸ் நேம் மேனேஜர் இருக்கு இல்லையா இங்க வந்து நம்ம ஏதாவது டிராப் டவுன் கிரியேட் பண்றோம் அப்படின்னா நேம் லிஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். நேம்டு ரேஞ்ச் அசைன் பண்ணுவோம் பாத்தீங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ சம்திங் சேல்ஸ் இருக்கு. இங்க வந்து ரேண்ட் பிட்வீன் யூஸ் பண்ணிட்டு 20 ல இருந்து 50 வரைக்கும் சம் வேல்யூ நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நார்மலா உங்களுக்கு தெரியும் ஒரு இதுக்கு வந்து நம்ம நேம்டு ரேஞ்ச் அசைன் பண்ணனும்னா இங்க நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்க போயிட்டு ஃபார்முலாஸ்ல போயிட்டு இங்க டிஃபைன் நேம்ஸ்ல போயிட்டு நம்ம நேம் ரேஞ்ச் அசைன் பண்ணுவோம். அதுக்கு வந்து நேமிங் அசைன் ஆகும். பட் இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம ஷார்ட்கட்லயே வந்து நேம்டு ரேஞ்ச் அசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க இங்க கண்ட்ரோல் Shift+F3. இப்போ நான் என்ன பண்றேன் இங்க போயிட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு Shift+F3 பிரஸ் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி டாப் ரோ வந்து கேட்கும் டிக்கில் இருக்கும். ஸோ ஓகே கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ நமக்கு நேம்டு ரேஞ்சு கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு நீங்கள் நேம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்னு இருக்கும். இந்த ஹெட்டரை வச்சு நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் போயிட்டு இங்கே செலக்ட் பண்ணுற பாருங்கள் சேல்ஸை ஆட்டோமேட்டிக்காக அந்த ரேஞ்சு வந்து எனக்கு செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது நம்ம மேனுவலாக பண்ணுவோம். இது வந்து ஷார்ட்கட்டில் வந்து கண்ட்ரோல் Shift+F3 கொடுத்து நீங்கள் நேம்டு ரேஞ்சு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் டவுனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ரகுன் நேம் இருக்குது. இப்போ எனக்கு பாட்டமில் எனக்கு இது வரைக்கும் எனக்கு வேல்யூ இந்த டாப்பில் உள்ளது வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கேருந்து அப்படியே டாப்பில் இருக்கிற வேல்யூ அப்படியே செலக்ட் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் +D கொடுத்தா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டாப்பில் இருக்கிற வேல்யூ ட்ராக் டவுன் ஆகிடும். எது வரைக்கும் நம்ம கீழே செலக்ட் பண்ணியிருக்கிறோமோ அது வரைக்கும் டாப்பில் இருக்கிற வேல்யூ ட்ராக் டவுன் ஆகிடும். ஓகேங்களா? கண்ட்ரோல் D கொடுத்தோம் அப்படின்னா அடுத்தது
fill to the right இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் fill to the right fill to the right அப்படினா சேம் இதே கண்ட்ரோல் டி டவுன்ல நம்ம டிராக் பண்ண மாதிரி ரைட்ல வந்து டிராக் பண்ணிக்க முடியும் நம்மால ஓகேங்களா இப்ப பாருங்க இப்போ இந்த நேம் டெலீட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த நேமை செலக்ட் பண்ணிட்டு ரைட்ல ஃபியூ செல்ஸ் வந்து நான் சாய்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ கண்ட்ரோல் ஆர் கொடுக்கிறேன் எனக்கு பாருங்க டவுன்ல வந்த மாதிரி ரைட் சைடு நம்மால போக முடியுது ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா fill to the right so இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் டிக் பண்ணிக்கிறேன் next control plus enter இந்த control plus enter எப்ப கொடுப்போம் அப்படினா fill the selected cell range with the current entry இது இதுக்கு மீனிங் என்ன அப்படினா control enter எப்படி கொடுப்போம்னா இப்ப பாருங்க இப்ப இந்த இத நான் delete பண்ணிக்கிறேன் இப்ப நான் இந்த இடத்துல வந்து இப்படி செலக்ட் பண்றேன் few cells ஓகேங்களா இப்ப இந்த selected range ல ஆக்டிவ் செல் வந்து பாத்தீங்கன்னா டாப்ல இருக்கு நம்ம செலக்ட் பண்ணது இப்போ ரகுன் என்ட்ரி பண்ணிட்டு இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் என்டர் கொடுக்கிறேன் இப்போ எனக்கு அந்த செலக்டட் ரேஞ்சில நம்ம டாப்ல என்ட்ரி பண்ற வேல்யூவை நம்ம கண்ட்ரோல் என்டர் கொடுக்கும்போது இந்த செலக்டட் ரேஞ்சில அப்படியே வந்து அப்ளை ஆகும் சோ அதுதான் இந்த கரண்ட் என்ட்ரிய வந்து நம்ம ஃபுல் செலக்டட் ரேஞ்சுக்கு அப்ளை பண்றதுக்கு இது யூஸ் பண்றோம் ஓகேங்களா இத வந்து நான் பண்ணிக்கிறேன் அடுத்து நெக்ஸ்ட் கம்ப்ளீட் ஏ செல் entry and move down in the selection okayla ipa paarenga down in the selection ipo normally ave na first top la explain pannirundha adhaavad or entry complete pandrathukku enter kudupom ipo or entry complete pannadhukku apuram enoda cursor vande down la dhaan varanum abingiradha nanu eppadi idu pannalam abina na entry pannadhukku apuram enter kudutha dhaan down la varum ipa paarenga nanu ரஹுன் டைப் பண்ணிட்டு என்டர் கொடுக்கிறேன் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னோட கர்சர் வந்து டவுன்ல வந்துரும் ஓகேங்களா அதுக்கு தான் நாம என்டர் கொடுக்கிறோம் நெக்ஸ்ட் ஷிஃப்ட் என்டர் எதுக்காக கொடுக்கறோம்னா என்னோட என்ட்ரி முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம என்ட்ரி பண்ணும்போது டவுன்ல வந்தது பாத்தீங்களா அது வந்து என்னன்னா டாப்ல போகும் இப்போ பாருங்க ஷிஃப்ட் என்டர் கொடுக்க போறேன் இப்போ ரஹுன் டைப் பண்ணிட்டு இப்போ ஷிஃப்ட் என்டர் கொடுக்கிறேன் டாப்ல போகுது நம்மளோட நார்மல் என்டர் கொடுக்கும்போது டவுன்ல வந்தது நம்ம கர்சர் இப்ப டாப்ல வந்து போகுது சோ அதுக்காக நாம என்ன பண்றோம் ஷிஃப்ட் என்டர் கொடுக்கறோம் சோ இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து 16th ஷார்ட்கட் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஏ செல் என்ட்ரி அண்ட் மூவ் டு தி ரைட் இன் தி செலக்சன் இப்போ ஒரு என்ட்ரி போட்டேனே டவுன்ல வர்றத பாத்தோம் அப்ல கர்சர் போறதுக்கு ஷிஃப்ட் என்டர் கொடுத்தோம் டவுன்ல வர்றதுக்கு நார்மல் என்டர் என்ட்ரி போட்டு நார்மல் என்டர் கொடுத்தோம் டவுன்ல வந்தது கர்சர் ஷிஃப்ட் என்டர் கொடுக்கும்போது அப்ல போகுது இப்போ டைப் பண்ணிட்டு நம்ம டாப் கொடுத்தோம் அப்படினாக்க டாப் பட்டனை பிரஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா ரைட்ல போகணும் நம்ம கர்சர் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அதே இப்போ நான் என்ட்ரி பண்ணிட்டு ஷிஃப்ட் டாப் கொடுத்தோம் அப்படினா லெஃப்ட் சைடு போவும் என்னோட என்ட்ரில இருந்து லெஃப்ட் சைடு போகணும் நம்ம கர்சர் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெலீட் தி text to end of the line இப்போ control delete இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ நீங்க ஒரு பாராகிராஃப் மாதிரி நீங்க டைப் பண்றீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்ன பண்றேன் சென்னை மதுரை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் something நான் டைப் பண்றேன் ஓகேங்களா இப்போ control delete இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெரம்பலூர் மட்டும் நான் டெலீட் பண்ணனும்னு வெச்சுக்கோங்களே நான் வந்து பிகினிங்ல இருந்து இப்படி டெலீட் பண்ணிட்டு போறதால அதே மாதிரி எண்ட்ல இருந்து இப்படி நான் பேக் ஸ்பேஸ் பிரஸ் பண்ணி நம்ம டெலீட் பண்ண தேவையில்ல இப்போ பெரம்பலூரை மட்டும் நான் டெலீட் பண்ணனும்னா இந்த இடத்துட்ட பிக்கு முன்னாடி நான் இந்த கர்சரை கிளிக் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் டெலீட் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு அந்த பார்ட்டு மட்டும் செப்பரேட்டாக டெலீட் ஆகிடும் இப்போ மதுரைக்கு முன்னாடி நான் கிளிக் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் டெலீட் கொடுத்தோன்னா எனக்கு அந்த பார்ட் அப்படியே டெலீட் ஆகிடும் இது எப்போனா ஒரு பேராகிராஃப் மாதிரி நீங்கள் டெலீட் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த பேராகிராஃபில் இன் பிட்வீனில் சம் டெக்ஸ்ட்டை டெலீட் பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்கள் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி ஈஸியாக டெலீட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ பாருங்கள் சென்னையில் வந்து எண்ணுக்கு முன்னாடி கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டெலீட் கொடுக்குறேன் ஸோ நமக்கு இந்த ஏரியா மட்டும் டெலீட் ஆகிடுது இப்போ இது எல்லாமே வந்து சிம்பிள் ஷார்ட்கட்ஸ் தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கான்செப்டில் வந்து நம்ம இன்னும் இன்டெப்தாக நம்ம எப்படி ஃபார்முலாஸ்க்கெலாம் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஃபங்க்ஷன் கீழே எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இந்த ஷார்ட்கட்ஸு ஸோ நம்மளோட சேனலோட பிளேலிஸ்ட்டில்
எக்ஸல் ஷார்ட்கட்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதில் போனீங்கன்னா இன்னும் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் இந்த ஷார்ட்கட்ஸ் ரிலேட்டடாக. அதில் போயிட்டு பாருங்கள். நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து இந்த ஷார்ட்கட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம செலக்டடாக நம்ம வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஷார்ட்கட்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணலாம். இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பப்ளிஷ் பண்ணுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் உடனுக்குடன் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? இப்போ ஜாயின் பட்டனில் சேரணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பட்டன்லேயும் ஆட் ஆகி நீங்கள் மெம்பர்ஷிப் ஹோல்டர் ஆட் ஆகிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.